வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். என்ன சௌக்கியந்தானே? இந்த சௌக்கியந்தானே அப்படின்னு கேட்டுட்டோன்னா இல்லைன்னு சொல்லக்கூட உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. சௌக்கியமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு பல கதைகள் சொல்லுவோம். சௌக்கியந்தானே அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் நான் அடுத்த வார்த்தைக்குள்ளே போயிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு இல்லைங்க உடம்பு சரியில்லை இது எதுவுமே தொடங்க முடியாது. இது கூட ஒரு சின்ன பழக்கம் தான். நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது மூலமாக இந்த புலம்பலை நம்மளால் கொஞ்சம் தவிர்க்க முடியும். நம்மளுடைய பிரச்சனைகளும் புலம்களும் என்னமோ வெளியிலேருந்து வர மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் கற்பனை பண்ணிக்கிறோம். கற்பனை தான் அது, சில சமயம் உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த கற்பனையில் ரொம்ப பெரிதாக வளர்த்து வளர்த்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கை கால் வலிக்குது அப்படின்னு நாம்ளே சுயப்பச்சாதாபத்துக்குள்ளே விழும்பொழுது யாராவது என்னங்க ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கு தான் நான் தொடங்கும்பொழுதே சௌக்கியந்தானே அப்படின்னு தொடங்கினேன். இப்போது இந்த சின்ன சின்ன பலவீனங்களுக்கு எதிராக நம்ம செவரு கட்டியே ஆகணும். இந்த செவரு கட்டும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், இதே மாதிரி தான் நினச்சாங்களாம். இந்த பழைய காலத்தில் புராதனமான சீனர்கள் அந்த காலகட்டத்தில் நினச்சது என்ன அப்படின்னா, தங்களுடைய இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு வெளியிலேருந்து எந்த எதிரியும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாங்க, நமக்கு எல்லாம் தெரிந்த இந்த சீன பெருஞ்சுவர், கிரேட் வால் ஆஃப் சைனா, பார்த்து 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 மிக நீண்ட ஒரு சுவர், சீனாவுடைய எல்லைகள் முழுவதும் கவர் பண்ணி அது தாண்டி யாருமே போக முடியாது, யாரும் உள்ளே வந்துட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. கட்டினப்போது அவங்க நினச்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வெளியிலேருந்து நமக்கு எந்த படையெடுப்பும் கிடையாது, யாராலும் வந்து நம்மளை தாக்க முடியாது, அப்படியே யாராவது வந்தாலும் நம்மளுடைய கண்காணிப்பிலேருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. இதுக்கு அங்கே யாராவது போனவங்களுக்கு கூட தெரியும், சீன பெருஞ்சுவர் இன்னும் உலக ஆச்சரியங்களில் மிகப்பெரிய ஒன்றாகத்தான் இருந்துட்டுருக்கு. சரி, கட்டி முடித்து ஒரு 100 வருடங்களுக்குள்ள 3 முறை சீனா படையெடுக்கப்பட்டிருக்கு, 3 முறை பகைவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. வெகு நிதானமாக பார்த்தபோது ஒரு விஷயம் புரிஞ்சுது, வந்த பகைவர்கள் யாருமே அந்த சுவரில் ஏறி தாண்டி குதித்து இந்த கஷ்டமே படலையாம். வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு சுவர் அப்படின்னு ஒன்று ஒரு கட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு கோட்டைக்கு கூட மதில் கட்டுறோம் இல்லையா, உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 வாசல்களோ இல்லை 5-6 வாசல்களோ அதனுடைய நீளம் அகலம் நம்மளுடைய தேவை இதை பொறுத்து வாசல்கள் வச்சுருப்போம், கதவுகள் வச்சுருப்போம். இந்த பெரிய சீன பெருஞ்சுவர்லையும் அது இருந்திருக்கு. வந்த பகைவர்கள் யாரும் இந்த பெருஞ்சுவரை ஒரு பொருட்டாகவே நினைக்கலை, ஏறி குதிக்கணுமே, இதை தாண்டி போகணுமே, தாண்டி போகும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை கவனித்து கண்காணிச்சிட்டாங்கன்னா நம்ம கொல்லப்படுவோமே, இந்த பிரச்சனை எதுவுமே அவங்க யோசிக்கலை. வந்த பகைப்புரை எப்படி தான் வந்துதான் தெரியுமா, அந்த வாயில் காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து எப்படி கொடுக்கணுமோ கொடுத்து கதவை திறக்க வச்சு தான் எல்லா விதமான பகையும் உள்ளே வந்துதான். அவ்வளோ பெரிய சுவர் கட்டினா கூட உள்ளே வைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி என்னவாக இருந்தது தெரியுமா, மிக பலவீனமான ஒன்று. அதைத்தான் நாங்கள் கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டை பார்த்து பார்த்து அதனுடைய எல்லைகள் எல்லாம் பாதுகாத்து ஒத்தத்த செங்கலாக வச்சு வளர்த்து பெருசு பண்ணி ஆஹா நாடு இப்போ பாதுகாப்பாக ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத, கொஞ்சம் கூட பார்க்காத, பார்த்தும் மனதில் பதியாத சில பலவீனமான இடங்கள் இருக்கும். அந்த பலவீனமான இடங்கள் மூலமாக பகைவர்கள் மிக சுலபமாக உள்ளே வந்துட முடியும். சீன பிரிஞ்சவரையே தாண்ட முடியும் அப்படின்னா நமக்குள்ள எல்லைகளை தாண்டி கூட எல்லாரும் வந்துடலாம். இந்த கதை எதுக்காக நான் தொடங்கினது, எப்படி தொடங்கினேன், சௌக்கியந்தானே நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டது மாதிரி தான். நமக்குன்னு பல பலவீனங்கள் நம்ம கண் தெரியாமையே இருக்கும். பல நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, ஆஹா இதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம பலத்தை விட முதல்ல கண்ணில் தெரியக்கூடியது நம்மளுடைய பலவீனமாகத்தான் இருக்கும். இந்த பலவீனத்தை நீங்கள் எத்தனை மறைச்சாலும், நம்ம சொல்லுவோமே எத்தனை மேக்கப் போட்டாலும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எத்தனை ஜோடனை பண்ணினாலும் எத்தனை அழகு பண்ணினாலும் அந்த பலவீனம் இருக்கிற இடத்துல பலமான ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வந்து வச்சாலும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் பலவீனங்கள் தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம் இந்த பலவீனத்தை தாண்டதுக்கு, இந்த சீன பெருஞ்சுவர் கட்டுறதுக்கு அவங்க என்ன பொருள் பயன்படுத்தினாங்களோ சுவர் கட்ட பயன்படுத்தின அதே பொருள் தான் பாலங்கட்டமும் பயன்படுத்துகிறோம் நாம். அப்போ என்ன பண்ணுறோம், பாலம் கட்டுறோமா சுவர் கட்டுறோமா, சுவர் கட்டும்போது யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிற நினைப்பில் இருக்கும், பாலம் கட்டும்போது எங்கிட்ட ஒளிவு மறைவாக இருக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற நினைப்பு வரும்போது தான் பாலங்கள் கட்டப்படும். இப்போ மனங்களுக்கு நடுவில் சுவர் கட்டுறதை விட மனங்களுக்கு நடுவில் பாலங்கள் கட்டிட்டோன்னு வைங்களேன், இந்த உங்களுடைய பலவீனம்னு நீங்கள் நினைக்கக்கூடியது உங்களுடைய பலமாக மாறும். இப்போ கண்ணாடி முன்னால் தினம் தினம் உங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய குறைகளை உங்கள் கண்ணாடி சொன்னால்
குறைகளை சொல்கிற அந்த கண்ணாடிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். என்ன காரணம் தெரியுமா? கண்ணாடிக்குன்னு தனி குணம் எதுவும் கிடையாது. உங்களை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் உங்களை உற்சாகத்தையும் குறைப்படுத்தணும்னு கண்ணகி அந்த கண்ணுமனால் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்கே, அதுக்கு ஒரு நாளும் எந்த விதமான ஒரு பொறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த கண்ணாடி என்ன பண்ணும்? உங்கள் குறைகள் உங்ககிட்ட காமிக்குமா? நீங்கள் நகர்ந்ததுக்கப்புறம் கண்ணாடி மறுபடியும் பளிச்சுன்னு அப்படியே ஆகிடும். இதுதான் நம்மளுடைய மனசும். உட்காந்து ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியில் தெரிகிற அளவுக்கு என்னுடைய பலவீனம் என்னவாக இருந்தது? எத்தனை நான் சுவர் கட்டினாலும் பலவீனம் உள்ளுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம், நானாக சரி பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியிலேருந்து தாக்குதல் வர்றதுக்கு முன்னால் என்னை நானே காப்பாற்றிக்க முடியும். இல்லை இல்லை எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு என்ன நானே ஏமாத்திட்டு இருந்தேன் வைங்க. எதிராளி வந்து என்னுடைய பலவீனத்தை தன்னுடைய பலமாக பயன்படுத்தி என் கையாலேயே என் கண்ணை குத்தும் பொழுது ஐயோ பார்க்க தயாரிட்டோமே அப்படின்னு தோணும். இப்போ பண்ண வேண்டியது என்ன? என் பலவீனத்தை எதிராளி பார்க்கறதுக்கு முன்னால் நானே அடையாளம் கண்டுக்கிறது. அடையாளம் கண்டுட்டேன்னு வைங்க, என்னுடைய ஆயுதமும் அது தான், என்னுடைய கேடயமும் அது தான். எதிரில் வந்து என்னை தாக்குறவங்ககிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் என் பலவீனம் என்ன பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் எதிர்த்து போராடவும் என் பலவீனம் பலமாக மாறும். ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.